கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ரோமர் எழுதின புஸ்தகம் 15:1 பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஆமேன். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் சொல்வது, எனக்கே பலன் இல்லை, நான் இப்போ எப்படி மற்றவர்களை தேற்ற முடியும், பலப்படுத்த முடியும் என்று. உதாரணமாக பெலிக்கன் என்ற அழைக்கப்படும் வாத்து பறவைகள் பூமியின் தட்பவெப்பநிலை ஏற்றபடி, உணவு பற்றாக்குறை, இனப்பெருக்கம் இதை மையமாக கொண்டு ஆண்டுதோறும் நாடு விட்டு நாடும் கண்டம் விட்டு கண்டம் இடம்பெயரும் இப்பறவை பறவைகள் இது இந்தியா தமிழ்நாட்டிலும் பார்க்கலாம். குறிப்பாக வானத்தில் இப்பறவைகள் பறக்கும்போது வி என்ற ஷேப் அல்லது ஏ என்ற ஷேப் போன்று, அதாவது கூம்பு வடிவிலே பறக்கும். ஏன் இப்படி கூம்பு வடிவில் பறக்கிறது என்றால், ஆற்றல் மிக்க நல்ல இளம் பெலிக்கன் பறவைகளின் கூட்டத்தை அது லீட் பண்ணி சென்று கொண்டிருக்கும். அது மட்டுமல்ல, சத்தம் ஒளி எழுப்பிக்கொண்டே, அதாவது பாட்டு பாடிக்கொண்டே மற்ற பறவைகளையும் உற்சாகப்படுத்தி கொண்டே பயண களைப்பு தெரியாமல் பறக்குமாம் இப்பறவைகள். சில பெலிக்கன் பறவைகள் வயது சென்று நோய்வாய்ப்பட்டு பறக்க, அதாவது பறவைகள் பறக்க முடியாத போது அப்பறவை சற்று இளைப்பார கீழே இறங்கும் போது அதற்கு துணையாக மற்ற வாலிப பறவையும் தரையிறங்கி விடுகிறது. களைப்பு சென்றதும் மற்ற கூட்டம் வரும்போது அந்த சமயத்தில் அவர்களுடன் சேர்ந்து பறக்க ஆரம்பித்து விடுகிறது. தேவன் படைத்த ஆறறிவு இல்லாத ஐந்தறிவு கொண்டதான பறவை எவ்வளவு ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் சேர்ந்து, அதாவது சோர்ந்து போகும் வேலைகளில் தாங்கி உதவி செய்கிறதே எதையும் எதிர்பார்க்காமல். நாம் 1 தெசலோனிக்கேயர் 5:14 திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள் என்று நமது பரிசுத்த பவுல் வேதமும் இங்கு நமக்கு உணர்த்துகிறது. ஆம், என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு பரம கானானை அடைய பயணம் செய்து கொண்டிருக்கும் உன் சகோதர சகோதரிகளை சோர்ந்து போகும் நேரத்தில் தாங்குங்கள் உங்கள் அன்பான நல் வார்த்தைகள் மூலமாக, மற்றும் அவர்கள் சோர்ந்து போகும் வேலைகளில் அவர்களும் உங்களுடன் சேர்ந்து பரம கானானை அடைய முயற்சி எடுத்திருக்கிறீர்களா நீங்கள்? ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவும் ஆகாயத்து பறவைகளின் இப்பேற்பட்ட விசேஷ தன்மைகளை, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்கிறார். ஆமென். காட் பிளெஸ் யூ.